புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் சிறப்பு சட்டப்பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வழங்க ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்காததை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட அதிமுகவினர் அவையை விட்டு வெளிநடப்பில் ஈடுபட்டார்கள். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர்கள், ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை கிரண்பேடி மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து பேசிய அவர், துணைநிலை ஆளுநரின் முரண்பாடான செயல்களால் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் பட்ஜெட்டின் போது அனைத்து திட்டங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அனுமதியோடு அவங்க வந்து நேரிட்ட வாக்களித்து அதற்குரிய வந்து நிதி உதவியை வந்து ஒப்புதல் அளித்த பிறகு அந்த நிதியை கொடுக்கலன்னு சொன்னால் அந்த வந்து நிதியை வந்து துணைநிலை ஆளுநர் வந்து கொடுக்கலன்னு ஆளுநர் வந்து மறுக்கிறாங்க என்பது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.